ഭൂം തദ്പുരുഷായ വിദ്മഹി ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 30/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை. அதிகாலை 12:55 பின்பு துவிதியை, இரவு 11:51 பின்பு திருதியை ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் ஆயில்யம். அதிகாலை 4:44 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:10 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம். கரிநாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய நல்ல நாளாகவும், உன்னதமான ஒரு சில செயல்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், மனோ தைரியம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KU. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நொடிகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளில் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய இன்றைய நாளில் பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RY. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஒரு சில நேரங்களில் பணிவு, ஒரு சில நேரங்களில் கனிவு, ஒரு சில நேரங்களில் துணிவு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RJ. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான நாளாகவும், உங்களுடைய கடமைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், ஒரு சில கனவுகள் பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனி வகைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கன்னியம்மன். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் ரீதியான வகையில் வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொது சேவைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீர சுவாமி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க ரீதியாக அற்புதமான கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய, அல்லது ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய, அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்ம காரியங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாலம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த கனவாக நினைக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடல் கடந்த பயணங்கள் மூலமாக நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரியபாளையத்தம்மன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TM.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாக கூடிய நாளாகவும் திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் குதூகலமும் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துவரப்பருப்பு பொங்கல் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பைரவாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மோதக பிரியன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர்கரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NJ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமங்கள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. தொழில் மற்றும் வியாபார ரீதியான வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் கனவுகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே சமயம் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பில் உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவர்களுக்கும் நகை இரவல் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்துமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NL. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ML. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவாக எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. Ram.